வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. நாளை முதல் தமிழ்நாடு எதிர்பார்த்த நல்ல செய்தி. பஸ் மின்சார கட்டணம் முக்கிய அறிவிப்பு. வெளியான பரபரப்பு உத்தரவு எல்லாத்தையும் இந்த வெளியில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் வருகிற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று விடுமுறை கிடையாது, அது இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சென்னை மற்றும் வேலூர் மண்டலங்களில் சிறு தானியங்கள் விற்பனை செய்ய போகிறாங்களாம் ரேஷன் கடையில். அந்த புதிய நடைமுறை வந்து அமல்படுத்தப்பட இருக்கிறது. அடுத்தது, மின்சார வாரியத்தில் செல்ஃபோன் செயலி மூலம் மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் நடவடிக்கை வந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது சென்னை வேலூர் மண்டலங்களில். அடுத்ததாக, தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி 100 யூனிட், அதாவது நம்மளுக்கு பொதுவாகவே 100 யூனிட் இலவச மின்சாரம் இருக்குது. இதுவே மாதம் மாதம் மின்சார கட்டணம் எடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மின்சார கட்டணம் இலவசமாக வரும். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அரசின் அறிவிப்பை அடுத்து வழிபாட்டு தலங்களில் வந்து பக்தர்களுக்கு இனிமே வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வெள்ளி சனினா எல்லா தினமும் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட இருக்கிறது. ஸோ இருந்தாலும் கல்லூரி தேர்வுகள் வந்து ஆன்லைனில் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு அமைச்சர் பொன்முடி தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் வரும் பிப்ரவரியில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறனால ஸோ அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடம் மற்றும் அந்த பெட்டிகள் வைக்கிற இடங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட இருக்கிறது. கொரோனா பரவல் காரணமாக சென்னை புறநகர் ரயில்களில் இதுக்கு முன்னாடி 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருக்க சர்டிஃபிகேட் காட்டினா தான் பயணிக்க முடியும். ஆனால் இனிமும் வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்க சர்டிஃபிகேட்னா காட்ட தேவையில்லை, அந்த இது வந்து உங்களுக்கு தளர்வளிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் புதிதாக 26,500 பேருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. ஸோ 30,000 அப்படிங்கிற இது வந்து இப்போ தற்போது படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேருந்துகளில், சாதாரண கட்டண பேருந்துகளில். அதுக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசம் சொல்லியிருந்தாங்க. தற்போது மாற்றுத்திறனாளிகளை கவனிச்சுக்கிறதுக்கு கூட 1 ஆளுக்கு வந்து பேருந்துகளில் இலவசம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு, உடனடியாக அமலுக்கும் வந்திருக்கு. இது போன்ற தினமும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.